ஹாய் ஹலோ, திஸ் இஸ் அவர் சேனல் கியூரியாசிட்டி. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரல் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஈரல் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஈரல் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, இஞ்சி போட்டு, கருவேப்பிலை, மல்லித்தழை இதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல, இது எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறோம். இதில் கொஞ்சம் சோப்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சு வெங்காயம், அந்த வெங்காயம் வதங்கினதும் நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது வந்து நான் குட்டி குழந்தைக்கு செய்கிறதுனால நான் வந்து காரத்தை வந்து குறைச்சிக்கிறேன். நீங்கள் வந்து பெரியவங்களாக இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவு காரம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் இப்போ ஆட் பண்ணலாம், அந்த ஃப்ளேவர் வந்து இப்போ போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறனால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் தான் மண்ணா அப்படி போடுறேன். ஏன்னா என் பையனுக்கு செய்கிறதுனால உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன மட்டன் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா ஈரல் ஈரலில் போட்டாச்சு. ஓகே, ஸோ போட்டு என்ன பண்ணுறோம், ஈரல் இந்த மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒன்றா போட்டு நல்லா வதக்கி வதக்குறோம். ஓகே, ஸோ நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. தேவையான உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு அத்தியாவசியத்தை நல்லா கிளறினதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் பவுடர் போடுறேன். ஓகே, நல்லா காரம் சாப்பிட்றவங்க இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர், கொஞ்சம் மட்டன் பவுடரும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரம் மசாலா எல்லாத்தையும் வதக்கியாச்சு. ஸோ இப்போ வதங்கிடுச்சு. பேருக்கு அந்த கவுச்சி வேடை இருக்கான்னு எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா ரெடி ஆகும். கொஞ்சமாக நல்லா கொதிக்கும். ஒரு டம்ளர் தண்ணி இதெல்லாம் போட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா வந்து ஈரல் சூப்பராக வந்துடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே சாப்பிடும் போல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தது அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் உங்களுக்கு தேவையான காரம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.